ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம நல்ல ஜாபுக்கு போகிறதுக்கு டிகிரி வேணுமா வேணாமா, இன்கேஸ் டிகிரி தேவைப்பட்டால் பர்டிகுலராக எந்த டிகிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஒரு ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக டிகிரி வேணுமா வேணாமா ஒரு நல்ல ஜாப் போகிறதுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரி இல்லாமல் ஜாபுக்கு போனால் எனக்கு சேலரி கம்மியாக கிடைக்கும், அது உண்மையா? அப்படி இல்லாட்டினா டிகிரி இருந்துச்சுன்னா நல்ல காலேஜில் படித்தா மட்டும் தான் எனக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்கும், கொஞ்சம் லோ காலேஜஸில் படித்தா எனக்கு வேல்யூ இல்லையா? இந்த மாதிரி எக்கச்சக்க டவுட்ஸ் நிறையா பேர் நிறையா விதமாக கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம இதில் ஒரு ஆன்சர் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிவிஎஸ் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் அனலைசர். ஸோ நம்மளோட டுட்டோரியல்ஸ் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, பக் பவுண்டி, பென் டெஸ்டிங், இந்த மாதிரி பக் கண்டுபிடிக்கிறத பற்றி நிறையா டுட்டோரியல்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டூல் தான் பிவிஎஸ் ஸ்டூடியோ. ஸோ ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட ட்ரையல் வெர்ஷனுக்கு 30 டே ஃப்ரீ கூப்பன் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இந்த டூல் சரியாக யூஸ் பண்ண தெரியலை அப்படின்னா அவங்களோட யூடியூப் சேனல் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறையா டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும், சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பக்லாம் கண்டுபிடிக்கணும்ன்ட்டு. அதே மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா அவங்களோட ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதில் போட்டிருப்பாங்க எப்படி ஒரு கோட்லாம் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது, பக் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. அதுவுமே உங்களுக்கு புரியலை அப்படின்னா கிட்ஹப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா டுட்டோரியல்ஸ் அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், நான் வந்து ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ இதுக்காக நான் ரெடி பண்ணி போடுறேன். ஓகே, வில் கெட் பேக் டு அவர் வீடியோ. ஸோ நம்ம டிகிரி அந்த டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ டிகிரி வேணுமா வேணாமா அப்படின்றத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டிகிரின்ல எந்த விஷயம் நம்ம எடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ப்ளஸ் இருக்கும், அதில் வந்து ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம ரெண்டையுமே பார்க்கணும். ரெண்டையுமே பார்த்துட்டு நமக்கு எது சூட் ஆகுதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ டிகிரின்றது நம்ம லைஃபுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றதுக்குரிய ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம பார்ப்போம். ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா டிகிரி இருக்கவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, டிகிரி இல்லாதவங்களும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் சில பேர் டிகிரி வேணுன்றாங்க, ஏன் சில பேர் டிகிரி வேணான்றாங்க அப்படின்ற டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் வந்து டிகிரி ஏன் வேணும் அப்படின்னா, சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களா போய் எதுவுமே லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணணும், உட்காந்து ஒவ்வொன்றா சொல்லித்தரணும், இதை படி இதை படி இதை படி அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும் தான் படிப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேர்ல்டுலேயே பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் அப்படி தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 70% ஆஃப் பீப்புள் அப்படி தான் இருக்காங்க. ஒரு வேலையை அவங்களாம் சுயமாக செய்ய மாட்டாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பீப்புள் இருக்கனால தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா டிகிரின்றது வேணும் அப்படின்றத மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா டிகிரின்னு ஒன்று இருந்தால் தான் நீ வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் போவ, காலேஜ் ஸ்கூல் போன அப்படின்னா நீ ஃபீஸ் கட்டணும். ஸோ ஃபீஸ் வந்து பெரிய அமௌண்ட்டாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பணம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, மணி வேஸ்ட் ஆயிருமே சொல்லி பயந்தே படிப்பாங்க. அதுக்கப்புறம் நீ படித்தா மட்டும் நான் உனக்கு டிகிரி தரமாட்டேன், படித்து நீ எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் எழுதி நீ பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணால் மட்டும் தான் டிகிரி உனக்கு அப்படி அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பாஸ் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரலைன்னா என்ன ஆகும், சும்மா நிறையா பேர் ஃபீஸ் மட்டும் கட்டி டிகிரி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அல்டிமேட்டாக நாலேஜே இருக்காது. ஸோ இந்த நாலேஜ் அப்படின்றத உங்களுக்கு ஏற்றணும் அப்படின்றக்காக தான் இது எல்லாமே கொண்டு வந்தாங்க. நீ எதுவுமே பண்ண மாட்டேன், ஸோ உன்னை ஒரு இடத்துல உட்கார வச்சு உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து உனக்கு கொஞ்சம் நாலேஜ் ஏற்றணும் அப்படின்றக்காக. ஸோ அதுக்கு வந்து அவங்க ரிசோர்ஸஸ், ஸ்டாஃபு, பில்டிங் அதெல்லாம் கட்டுறதுனால ஃபீஸ், அதுக்கப்புறம் உண்மையிலேயே நீ படிச்சிருக்கியா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாமு, அதுக்குள்ள நீ பாஸ் பண்ணதா டிகிரி, இந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக இருந்தது. பட் சில டைப் ஆஃப் பீப்புள், அதாவது சம் பீப்புள் எக்ஸ்ட்ராஆர்டினரி பீப்புள், அதாவது நார்மல் நம்மளை மாதிரி நார்மலாக இல்லாமல் சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த வேலை நீ பண்ணு, இதை நீ அடுத்து பண்ணணும் அப்படிலாம் நம்ம சொல்ல தேவையில்ல. அவங்களா ரொம்ப திங்க் பண்ணி அவங்களா அடுத்தடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, அவங்களாம் எல்லா வேலையும் பார்த்துருவாங்க, யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேர் அல்டிமேட்டாக உன்னோட கோல் என்ன, அறிவு இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். ஸோ நாலேஜ் இருந்தால் எனக்கு ஜாப் கிடச்சிரும்ல, ஸோ நான் டிகிரி வாங்கி காலேஜ் வழியாக தான் வரணும்னு எனக்கு தேவையில்ல, நான் வந்து சுயமாக படிச்சுக்கிறேன், ஸோ
செல்ஃப் லேர்னிங். ஸோ நான் சுயமாக படிச்சுக்கிறேன், சுயமாக படித்து நான் அறிவை வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணி செல்ஃப் லேர்னிங் அப்படின்ற அவங்களா லேர்ன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நாலேஜை கெயின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் அல்டிமேட்டாக என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா நாலேஜ் கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக என்ன ஆயிடுது, இவங்க இவங்க கெயின் பண்ண நாலேஜ் வச்சு ஜாப் வாங்கிக்கிறாங்க, இவங்க இவங்க கெயின் பண்ண வச்சு நாலேஜ் வச்சு ஜாப் வாங்கிக்கிறாங்க. இப்போது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்களோ இல்லை உங்களை சுற்றி உள்ளவங்களோ கம்பேர் பண்ணி பாருங்களேன். எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வைக்கல அப்படின்னா நீங்கள் படிப்பீங்களா ஃபஸ்ட்டு ஸ்கூலில் காலேஜ்னா? ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். சுத்தமாக நம்ம படிக்கவே மாட்டோம். அப்படியே படித்தாலும் நம்ம எப்படி தான் படிக்கிறோம் திங்க் பண்ணி பாருங்கள். செமஸ்டர் எக்ஸாமில், காலேஜில், ஸ்கூலில், எதுலனாலும் நம்ம எப்படி படிப்போம்? ஏதாச்சும் எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போவோம். நம்மளோட என்ன சொல்கிறது, நாலேஜை வளர்த்துக்கணும், ஒரு புது கான்செப்ட் படிக்கணும் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோமா? இல்லை, அப்படிலாம் நம்ம படிக்கிறதே இல்லை. ஸோ அல்டிமேட்டாக என்ன ஆயிடுது, நம்ம கெயின் பண்ணுற நாலேஜுமே ஜஸ்ட்டு மார்க்குக்காக மாறிடுது. நாலேஜுக்காக வராமல் நான் பாஸ் பண்ணால் போதும், பேருக்கு ஒரு டிகிரி வாங்கினா போதும், அந்த மாதிரி மாறிடுது. ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க கொண்டு வந்தது நாலேஜ் கெயின் பண்ணணும்ன்ட்டு. பட் படிப்படியாக நம்ம ஜென்ரேஷன் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காலேஜ் ஸ்கூல்னாலே சும்மா நம்ம வந்து பேருக்கு படிக்கணும், எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகணும், மார்க் வாங்கணும், பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கான்செப்டை மாற்றிட்டாங்க நாளடைவில். இப்போ கரண்ட்டாக அப்படி தான் இருக்குது. அப்போ என்ன ஆயிருந்து, நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, அங்கே இன்டர்வியூவை கேட்குறாங்க, இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் எக்ஸாமில் இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியே படிக்க வச்சு நம்மளை கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் ஒரு இன்டர்வியூ போகும்போது என்ன ஆயிருதுன்னா அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால் என்ன பண்ண முடியல, ஆன்சர் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல போய் பெருசாக ஃபெயில் ஆயிடுறாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி வாங்கியுமே அவங்களால ஒரு நல்ல வேலைக்கு போக முடியலை. இதுதான் இந்த சைடு இருக்க ப்ராப்ளம். ஸோ அப்போ நீங்கள் படிக்கும் போதே எல்லா கான்செப்ட்ஸையும் ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் படித்து முடித்ததுக்கப்புறம் அதுலேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும், ஜாப் வாங்க முடியும். ஆனால் நம்ம படித்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்குக்காக படிக்கிறதுனால நம்மளால் வெளியே டிகிரி முடிச்சோ இல்லை படிப்பு முடிச்சோ வெளியே வந்தோடனே அந்த வேலைக்கு போகும்போது அதோட கேட்குற இன்டர்வியூ கொஸ்டின்ஸை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியலை. ஸோ கரண்ட்டாக இதுதான் நடக்கிற மேஜர் ப்ராப்ளம். இதனால தான் நிறையா பேர் ஜாப் கிடைக்காமல் சஃபர் ஆகுறீங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் நல்ல ஜாப்ஸ் போக முடியும். இது ஒரு கேட்டகரி. இப்போ நம்ம இந்த சைடு கேட்டகரிக்கு வருவோம், அதாவது நம்ம இந்த சைடு கேட்டகரிக்கு வருவோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வச்சு, அதாவது இங்கே இங்கே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, பாடம் நடத்துவாங்க, புரியுதோ புரியலையோ பேருக்கு உட்காந்து நம்ம புக்கை திறந்து என்னத்தையாச்சும் படிப்போம். பட் இந்த சைடு அப்படிலாம் கிடையவே கிடையாது, யாருமே கிடையாது. நீ ஸ்கூலுக்கு போக மாட்டே, காலேஜுக்கு போக மாட்டே, யாருமே உன்னை கேள்வியே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் ஒன்று ஒன்றா தேடி படித்து அவங்களாம் உட்காந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஸோ ரியாலிட்டி படி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரியாலிட்டி படி பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்ம பண்ண மாட்டோம் ஜென்ரலாக. வெரி வெரி ஹார்ட். இது வந்து ஈஸி, கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டில் உங்களை சேர்த்து விட்டாங்கன்னா பேருக்கு படித்து ஒரு டிகிரி வாங்கிடுவீங்க. ஆனால் நீங்கள் சொந்தமாக எதுவுமே இல்லாமல் யார் ஹெல்ப்புமே இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேலையை நீங்கள் ஆரம்பித்து கமிட் ஆகி அதை பண்ணிகிட்டே இருக்கணும் ரெகுலராக. யாரும் கவனிக்க மாட்டாங்க, எனக்கு எந்த டெஸ்ட்டும் கிடையாது, எனக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது, அதனால் நான் படித்தா படிப்பேன் அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த சைடு நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேருக்குன்னு ஒரு டிகிரி இருக்கும். அந்த டிகிரி வந்து என்ன ப்ரூஃப் அப்படின்னா நீ 4 வருஷம் ஒரு இடத்துல உட்காந்து படிச்சிருக்க அப்படின்ற ஒரு ப்ரூஃப். ஸோ இப்போது என்கிட்ட டிகிரி இல்லை ஆனால் என்கிட்ட நீங்கள் நாலேஜ் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த சைடும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணணும். ஸோ அந்த ப்ரூஃப்க்கு தான் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜை எதுலையாச்சும் அப்ளை பண்ணணும். ஸோ மெயினாக என்ன பண்ணணும், நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜை எதுலையாச்சும் அப்ளை பண்ணணும். அப்போது அப்ளை பண்ணால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் படிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோடிங் ப்ராஜெக்ட், இப்போ வேறு ஃபீல்டில் படிச்சிங்கன்னா அந்த அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா அதுதான் ப்ரூஃப், அதை வச்சு தான் நம்புவாங்க, பரவாயில்ல இவனுக்கு டிகிரி இல்லைனாலும் பரவாயில்ல இவன்ட்டு அறிவு இருக்குது, ஸோ அதை வச்சு ஜாப் எடுப்பாங்க. இப்போ நான் ரெண்டு சைடும் பொதுவாக சொல்லியிருக்கேன், இதில் எது உங்களுக்கு செட் ஆகும்னு நான் டிசைட் பண்ண முடியாது, நீங்கள் தான் செட், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அவங்க உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி, நான் ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் தான் போய் ஆகணும். அப்படி இல்லை நான் யார் ஹெல்ப்பும் இல்லாமல் நானாக என்ன சொல்கிறது ஒர்க் பண்ணி என்னால் வர முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் போகலாம். ஸோ இந்த ஃபீல்டில் போனீங்க அப்படின்னா என்னெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அட்வான்டேஜ் வந்து நீங்கள் வந்து காலேஜ் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் கட்ட தேவையில்லை.
ஸோ உங்களுக்கு வந்து மணி சேவ் ஆகும். ஸோ பெரிய மணி சேவ் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வாங்குறாங்க, அப்போ என்ன ஆகும், நீங்கள் லேக்ஸ் ஆஃப் மணியை மிச்சம் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து ரொம்ப புவராக இருப்பீங்க, உங்களால் பணம் கட்டி படிக்க முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போலாம் நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் தான் வந்தாகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக செல்ஃப் லேர்னிங் தான் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப எஃபர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பண்ணி கெயின் பண்ண நாலேஜை ஏதாச்சும் அப்ளை பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜாப்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்கிட்ட டிகிரி இல்லை ஆனால் வேலை கிடைக்கல அப்படி சொல்லுவாங்க. டிகிரியும் இல்லை, நான் எதுவுமே படிக்க மாட்டேன், நான் எந்த ப்ராஜெக்ட்ஸுமே பண்ண மாட்டேன், எனக்கு வேலை கொடுங்கன்னா யாருமே தர மாட்டாங்க. நாலேஜ் கெயின் பண்ணி அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் ஏதாச்சும் ரெடி பண்ணணும் ப்ராஜெக்ட் அப்படின்ற பேரில். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு பெரிய பெரிய கம்பெனியில் செலக்ட் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், பல லட்சம் மாதம் சம்பளம் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் இந்த மாதிரி பீப்புள் செலக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பீப்புள்லாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பீப்புள். அவங்களுக்கு வந்து ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப அறிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் மணியெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, வீட்டில் உட்காந்து அவங்களாம் புது புது புக்ஸ் வாங்குறது இல்லாட்டி ஆன்லைனில் போய் ஒவ்வொரு கோர்ஸாக பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பண்ணணுமே அப்படின்னு பண்ண மாட்டாங்க, பிடிச்சி பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாப் கம்பெனிஸில் செலக்ட் ஆகுறாங்க, ஈவன்தோ உங்ககிட்ட டிகிரி இல்லைனாலுமே. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கம்பெனிஸும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, இனிமேல் டிகிரி இல்லைனாலும் நாங்கள் அவங்கள வேலைக்கு எடுத்துப்போம், ஆனால் உங்ககிட்ட நல்ல நாலேஜோடு வரணும், நாங்கள் வந்து நல்லா கொஸ்டின்ஸ் கேட்போம், எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இப்போது டிகிரி இல்லைனாலுமே என்கிட்ட நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா நான் நல்ல ஜாப் போவேன், டிகிரி இருந்துமே என்கிட்ட நாலேஜ் இல்லைனா என்னால் ஜாப் போக முடியாது. இப்போது இன்னொரு சினாரியோ, என்கிட்ட டிகிரியும் இருக்குது நல்ல நாலேஜும் இருக்குது, அப்போனா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எப்போ என்கிட்ட டிகிரியும் இருக்குது நல்ல நாலேஜும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நிறையா பேர் டிகிரி பண்ணுவாங்க. டிகிரி இருக்குது ஆனால் நாலேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸே கிடையாது. இப்போது ஒன்றும் இல்லை, ரெண்டு பேர் வராங்க ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு. ஸோ ஒருத்தர் வந்து இன்டர்வியூக்கு வேலைக்கு எடுக்கிறாரு, மாதம் 40,000 ரூபா சம்பளம். டிகிரி வச்ச ஒரு பையன் வரான், டிகிரி இல்லாத ஒரு பையன் வரான். ஸோ டிகிரி இருக்க பையன்ட்ட நாலேஜ் இல்லை, ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டிகிரி இல்லாத பையன்ட்ட நாலேஜ் இருக்குது, அவன் கோடிங்லாம் போட்டு காட்டுறான், எல்லா இன்டர்வியூ ரவுண்டும் கிளியர் பண்ணுறான், எடுத்துருவாங்க. இப்போது செகண்ட் சினாரியோ, ஒரு 50,000 சம்பளம், ரெண்டு பேர் வேலைக்கு வராங்க, நம்பர் ஒன் நம்பர் டூ ரெண்டு பேர் வராங்க, ரெண்டு பேர்ட்டையுமே நாலேஜ் நல்லா இருக்குது, இவன்ட்டையும் நாலேஜ் பக்காவாக இருக்குது, இவன்ட்டையும் நாலேஜ் பக்காவாக இருக்குது. ஒருத்தன்ட்ட டிகிரி இருக்குது, ஒருத்தன்ட்ட டிகிரி இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா டிகிரி ஹெல்ப் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேர்ட்டையுமே நாலேஜ் இருக்குது, அடிஷ்னலாக இவன்ட்ட டிகிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு டிகிரி இருந்தால் ஹெல்ப் பண்ணும், மற்றபடி டிகிரி வந்து உங்களுக்கு பெருசாலாம் ஹெல்ப் பண்ணாது. அண்ட் இன்னொரு மேஜர் இடத்துல டிகிரி எங்கே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இப்போலாம் நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்ற ப்ராப்ளம் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ தட் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ண டிகிரி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது, கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து ஒரு 50 எம்ப்ளாயி தான் தேவை, அதாவது 50 பேர் தான் அவனுக்கு வேலைக்கு தேவை. ஆனால் 500,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. எவ்வளோ பேர், 500,000 பேர். இப்போ அப்படி தான் இருக்குது டிமாண்ட், ஒரு 50 பேர் வேணும் அப்படின்னா 500,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 HR உட்காந்துருப்பாங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 10 பேர் வந்து 500,000 பேரை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும், பல வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ரவுண்ட் வைக்க இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிகிரி ஹெல்ப் பண்ணும். டிகிரி எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஷார்ட்லிஸ்ட் ஆக மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும், வேலைக்கு ஹெல்ப் ஆகாது. ஜஸ்ட் இந்த 50,000 பேர்த்துலேருந்து டிகிரி யார்ட்டெல்லாம் இருக்குன்னா ஒரு 400,000 பேர் இருக்குன்னா அந்த 400,000 வருவீங்க. அகெயின் மறுபடியும் உங்களுக்கு இன்டர்வியூ டைரெக்டாக வைப்பாங்க, அந்த இன்டர்வியூவில் நாலேஜ் இல்லைன்னா அங்கே போய் ஃபெயில் ஆயிருப்பீங்க. ஸோ டிகிரி இருந்தால் சில இடத்துல அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஷார்ட்லிஸ்ட் ஆக வேணால் ஹெல்ப் ஆகும், அப்பயுமே நாலேஜ் இல்லாட்டினா இன்டர்வியூவில் போய் ஃபெயில் ஆயிருவீங்க. ஸோ டிகிரி இருந்தால் இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ டிகிரி இருந்தால் என்ன, டிகிரி இல்லைனா என்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்,
இன்னொரு டவுட் இருக்கும், எனக்கு பர்டிகுலராக இந்த டிகிரி தான் இருக்கணுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஃபீல்டு போனாலும் கம்ப்யூட்டர் இல்லாமல் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட பில்லு கம்ப்யூட்டரில் தான் போட்டு தராங்க. ஏதாச்சும் ஒரு ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட் பண்ணணும்னா கூட அதை கம்ப்யூட்டரில் தான் டிசைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோடிங் பண்ணணும்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் தான் தேவை. ஸோ எனக்கு வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் டிகிரி இருந்தால் தான் வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த டிகிரி வேணால் படிச்சுக்கலாம், IEEE படிச்சுக்கலாம், ECE படிச்சுக்கலாம், மெக்கானிக்கல் படிச்சுக்கலாம், ஐடி படிச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த டிகிரி வேணால் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ண போகிற வேலைக்கு ஏற்ற மாதிரி நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பர்டிகுலராக இந்த டிகிரி தான் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபில் ரோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் என்னவா வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு அந்த ரோலுக்கு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அதை படித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நாலேஜ் இல்லை ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை கேட்டால் பேருக்கு ஒரு டிகிரி படிச்சுக்கோங்க, பேருக்கு ஒரு டிகிரி. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ரொம்ப முட்டாளாக இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் உங்களால் ஒரு நல்ல காலேஜில் போய் நல்ல டிகிரி படிக்க முடியலை அப்படின்றக்காக படிக்காமே இருக்காதிங்க. சும்மா ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு டிகிரி சும்மா பேருக்குனாலும் படிச்சுக்கோங்க. அதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃபாக உங்களுக்கு என்ன ஜாப் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன டெக்னாலஜி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன ஸ்கில் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஈவினிங் இல்லை பார்ட் டைம் இல்லை எப்போ டைம் கிடைக்கிதோ வீக்கெண்ட் அப்போ உட்காந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். நானும் அப்படி தான் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு நல்ல காலேஜுக்கு போகணும், பட் ஃபேமிலியில் அவ்வளோ வசதி இல்லை. ஸோ நான் வந்து ஒரு நார்மல் காலேஜில் ஒரு நார்மல் டிகிரி தான் படித்தேன். பட் எனக்கு வந்து கோடிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஹேக்கிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் கேமிங், அதுக்கப்புறம் வெப்சைட், இந்த மாதிரி நிறையா ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட். நான் ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து தனித்தனியாக உட்காந்து வீக்கெண்ட் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி படிப்பேன். இப்போ நான் ஒரு நல்ல ஜாப் இருக்கேன், நல்லா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து டிகிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணல. பட் டிகிரி என்ன சொல்கிறது, ஒரு 30% ஹெல்ப் பண்ணுச்சு. மற்றபடி நான் அடிஷ்னலாக என்னெல்லாம் நான் லேர்ன் பண்ணேனோ நாலேஜ்க்காக அதுதான் ஒரு 70% ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ரெண்டுமே தேவை, பட் டிகிரியோட ரேஷியோ கம்மி, நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸோட ரேஷியோ தான் அதிகம். அதே மாதிரி உங்களால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ, உங்களால் உங்களோட பேரண்ட்ஸால் என்ன பே பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு டிகிரி பேருக்கு படிச்சுக்கோங்க. பட் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஆகணும், எந்த ஃபீல்டு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் இனிமேல் நீங்கள் சர்வே பண்ண முடியும். இல்லை நான் ஆல்ரெடி டிகிரி முடிச்சிட்டேன், நான் வந்து ஒரு பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட், இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நாலேஜில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வயசே தேவையில்லை. நீங்கள் எந்த ஏஜில் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே நீங்கள் புதுசாக ஒரு ஸ்கில்லையோ ஒரு நாலேஜையோ உட்காந்து லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் டெவலப் ஆகலாம். அண்ட் ஐ திங்க் நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ஸில் அதை எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.